அக ஒளி தியானம் அப்படின்னு ஒரு தியானம் பார்க்க போறீங்க. முதல்ல இந்த தியானம் எப்படி கத்துக்கிட்டேன், யார் சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிறத முதல்ல அந்த கதையை சொல்லிடுறேன். நான் ஒரு காலத்தில் வந்து நான் முதலே சொன்ன பார்த்தீங்களா, பிறக்கும்போது நான் வந்து ஒரு ஞான யோகியாக இருந்தேன், நிறைய விஷயங்களே கற்றுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் கர்ம யோகியாக மாறி, சரி கிரியா யோகியாக மாறி யோகாலாம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கர்ம யோகியாக மாறி அதுக்கப்புறம் பக்தி யோகம் கிடச்சதுன்னு சொன்ன பார்த்தீங்களா கதையில், அந்த மாதிரி அதில் வந்து நான் யோகா பண்ணுற ஒரு காலம் இருந்துச்சு. யோகா பண்ணால் உலகத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பாக போட்டுக்கிட்டு முழு நேரமாக யோகா சொல்லிக் கொடுக்குறது தான் வேலை. எல்லா ஸ்கூலு கோயில் எல்லாம் போர்டு போட்டுட்டு இலவச யோகா சொல்லித்தரப்படும் சொல்லி போர்டு போட்டுருப்பேன். கோயம்புத்தூர் ஃபுல்லாக எல்லா கோயிலில் ஸ்கூல்ல எல்லாம் நானே இலவசமாக போய் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அப்போ ஒரு யோகா சென்டர் வச்சுருந்தாங்க, நடத்திட்டு இருந்தேன். பி பாசிட்டிவ் யோகான்னு சொல்லிட்டு தவுண்டம்பாளையத்தில் சென்டர் வச்சுட்டு நடத்திட்டு இருந்தேன். அப்போது பொள்ளாச்சியில் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, முன்ன மாதிரியே ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு குடூர்பேட் பக்கத்தில், அவர் இது மாதிரி யோகாலாம் அவரு இதே மாதிரி தான் ஊருக்காக போய் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருப்பாரு, கண்டிப்பாக நீ அவர் மீட் பண்ணோம் அப்படின்னாங்க. சரி நான் யார் எது சொன்னாலும் உடனே மீட் பண்ணிடுவேன், யார் எந்த புக்கு பற்றி பேச உடனே படிச்சுடுவேன். சரி மீட் பண்ணோம் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும், நான் மூணு பேரும் போய் அந்த ஐயா போய் மீட் பண்ணுறோம். அது பொள்ளாச்சி குடூர்பேட்டு நடுவில் ஒரு ஒரு உட்கிராமத்துக்கு உட்கிராமம், நாலு பஸ்ஸு மாறி போய் நடந்து போனால் ஒரு வீடு இருந்துச்சு, சின்ன ஒரு சின்ன குடில், அதுக்குள்ளே ஒரு வீடு. அவர் ஒரு ஐயா இருந்தார், போய் உட்காந்துட்டு ஐயா கேட்குறாரு, தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு. நான் சொன்னேன், எனக்கு அப்போ இப்போ யோகா டீச்சர் சொல்கிறது பெருமை, நான் யோகா டீச்சராக இருப்பேன் அப்படின்னேன். அப்படியா, சரி டெய்லி எவ்வளோ நேரம் யோகா பண்ணுவேன் அப்படின்னாரு. காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் பண்ணுவேன் அப்படின்னேன். இதை செஞ்சு காமி அப்படின்னாரு. நம்ம யாராவது செஞ்சு காமிக்குன்னு சொன்னாங்கன்னா இருக்கிறதுலேயே கஷ்டமான யோகாவெல்லாம் செஞ்சு காமிப்போம். ஏன்னா யோகா டீச்சர் சொல்லிட்டு அப்படியே அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி வந்துச்சு பார்த்துட்டு. இதை டெய்லி காலையில் ஒன்றரை மணி நேரம், சாயந்தரம் ஒன்றரை நேரம் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாங்க அப்படின்னேன். இப்படி பண்ணால் செத்து போயிடுது தம்பி அப்படின்னு. இன்னும் ஐயா எப்படி சொல்கிறது அப்படின்னா, நமக்கு பெருமையை செஞ்சு காமிச்சா, நான் எவ்வளோ நேரம் யோகா பண்ணுறது தெரியுமா, ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் தான் பண்ணுறேன்னாரு. என்ன எப்படி சொல்கிறாரு, நம்ம கஷ்டப்பட்டு யோகா ஒன்றரை மணி நேரம் பண்ணிருக்கோம், அஞ்சு நிமிஷம் பண்ணுறது சொல்கிறாரு சொல்லிட்டு நீ நானும் ஓடலாமா, யார் முதல்ல ஜெயிக்கலாம் பார்க்கலாமான்றாரு. ஆள் பார்த்தா தெரியும் அவர் ஓட்டு ஜெயிக்கல முடியாது, கை விட்டு வச்சு அமுத்துறதா இருந்தால் அவர் என்ன நம்ம அமுத்திடுவார். நல்லா தெரியுது அவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார், அவர் 60 வயசு இருக்கும், 65 வயசு இருக்கும், ஆனால் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது அவர்கிட்ட ஜெயிக்க முடியாது. நான் அஞ்சு நிமிஷம் தான் யோகா பண்ணுறேன் ஒரு நாளைக்கு. அப்போ நான் நினச்சேன், ஒன்று இவர் லூஸாக இருப்பார், இல்லை ஞானியாக இருப்பார், என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்கய்யா நம்ம அது எதுவும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, அது வந்து அக ஒளி தியானம் அப்படின்னாரு. சரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, சொல்லிக் கொடுக்குறேன், வாரத்தில் ஒரு நாள் வரணும், மொத்தம் 12 வாரம் வரணும், வாரத்தில் ஒரு நாள் வரணும், 3500 ரூபா ஃபீஸ் அப்படின்னாரு. எனக்கு அந்த வாரத்தில் ஒரு நாள் வருது 12 வாரம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, 3000 ரூபா ஃபீஸ் சொன்னோடனே நான் முடிவு பண்ணிட்டேன் இனி கற்றுக்க முடியாதுன்னு. ஏன்னா அப்போ அவ்வளோ ஒன்றுமே இருக்க கையில் பணமே இல்லாத ஒரு காலம். சரி முடிஞ்சு போச்சு, இது 3000 ரூபா சொல்கிறாரு அப்படின்ட்டு. சரிங்க நாங்கள் அப்புறமா வந்து, இல்லை அப்புறமா சொல்லுங்கள் எப்போ வரீங்கன்னாரு. இல்லைங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டு சொல்கிறேங்க அப்படின்னாரு. இது என்ன இப்படி சொல்கிறது இருக்குது, எப்போ வரைக்குன்னு சொல்லுங்கன்னாரு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நாங்கள் 3 பேர் வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா. சரி போயிட்டு வாங்கன்னாரு. 3 பேர் வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணோம், என்ன போகலாமா, 2 பேரும் என்ன நானாவது பரவாயில்ல, 2 பேரும் அதை விட பிச்சைக்காரங்க, நம்மளாலாம் முடியாதுன்னு சொல்லி ரெண்டு விளையாடாமே குழந்தையெல்லாம் இருக்குது, 3000 நம்மளாலாம் முடியாதுங்க, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்கன்னாங்க. என்கிட்ட 750 ரூபா இருந்துச்சு, ஒரு ஐடியா பண்ணேன், 3 பேர் சேர்ந்து 750 ரூபாய் கொடுத்து அந்த ஐயாட்ட ஐயா சொல்லி கொடுங்கன்னு கேட்டு பார்க்கலாமான்னு.
கேட்டு பார்ப்போம், கிடைச்சா லாபம் தானே அப்படின்னு சேர்ந்து போனோம். என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கயா? 750 ரூபா இருக்குது, கொடுக்குறோம், மூணு பேருக்கு சொல்லி தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோம். ஐயா வந்துட்டு சரி உங்கள் ஆர்வத்தை பாராட்டுறேன், கத்துக்கணும் அக்கறை இருக்கிறதுனால சரி அப்படி அந்த பக்கம் வைங்கன்னு சொல்லி சாமியை வைக்க சொல்லிட்டு ஓகே இனிமேல் நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அவர் குருநாதர்கிட்ட அம்மனமாக போய் கற்றுக்கிட்டாராமா, அப்படிதான் சொல்லி தருவாராமா. எங்களுக்கு சொன்னார் அதெல்லாம் முடியாது, சட்டியில் போட்டு தான் வருவோம். சரி பரவாயில்ல போட்டு வாரத்துக்கு ஒரு நாளுங்க வீட்டில் தான் போகிறக்கே அஞ்சு மணி நேரம் ஆகும், ட்ராவல் பண்ணணும், திரும்பி போகிறக்கு 5 மணி நேரம் ஆகும். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும், வாரத்துக்கு ஒரு நாள் போவேன். போனால் 6 மணி நேரம் தாங்க பயிற்சி, ட்ராவல் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம், திரும்பி வரக்கு 5 மணி நேரம், அங்கே பயிற்சி 6 மணி நேரம் தான். அந்த 6 மணி நேரத்துலையும் 25 நிமிஷம் உட்காந்து மொக்கையாக பேசிகிட்டு இருப்பாரு, 5 நிமிஷம் சொல்லி கொடுப்பாரு. இப்படி 12 வாரம் போய் அந்த வித்தையை கற்றுக்கிட்டேங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த 1.5 மணி நேரம் செய்கிறத விட இந்த 5 நிமிஷம் செய்யும் பொழுது எனக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சுது. 5 நிமிஷம் அவர் சொன்னார், இந்த 5 நிமிஷம் பயிற்சி பண்ணுறதா இருந்தால் நீ வழக்கமாக பண்ணுற எந்த யோகாவும் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவேன், யோகா டீச்சராக தான் இருப்பேன், உட்காந்து பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்கிறேன். எப்போ என்ன பண்ணுவேன், எல்லோரும் பண்ணும்போது நானும் கூட சேர்ந்து பண்ணிட்டுருப்பேன். இந்த வித்தையை கற்றுக்கிட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டு நான் சும்மா பார்த்துருப்பேன், நான் 5 நிமிஷம் மட்டும் பண்ணிடுவேன். ஆச்சரியமாக இருந்ததுங்க, 5 நிமிஷம் தான் பயிற்சி, ஆனால் அவ்வளோ பவர் கிடச்சிது. இதுக்கு பேர் அக ஒளி தியானம். முதல் வாரம் போன இல்லைங்களா, அப்போ என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சொல்கிறேன், அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அதுக்கப்புறம் அது என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதில் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நான் முதல்ல நான் செய்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் செய்யுங்க. முதல்ல போன உட்கார் சொன்னார், உட்கார்ந்தோம். பயிற்சி என்ன தெரியுங்களா, கழுத்தை பாருங்கள், கழுத்தை திருப்பணும், இது வரைக்கும் திருப்பணும், மறுபடியும் என்ன பண்ணணும், இப்படி திருப்பணும், இந்த பக்கம் திருப்பணும், மறுபடியும் நேராக வரணும், கண்ணை மூடணும், மெதுவாக மூடணும், திறக்கணும், மறுபடியும் மூடணும், திறக்கணும், மறுபடியும் மூடணும், திறக்கணும், அவ்வளோதான். அன்னைக்கு பயிற்சி முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாரு. இது அன்னைக்கு சொல்லிக் கொடுத்த ஃபர்ஸ்ட் இவ்வளோதான் சொல்லி கொடுப்பாரு. இது என்னன்னா, இப்படி கழுத்து திருப்புறோம், இப்படி திருப்புறோம், கண்ணை போடுறோம் அப்படின்னா இது எக்ஸசைஸ் மாதிரி அப்படின்னா அது பயிற்சி இல்லை, அதுக்குள்ள ஒரு சூட்சம் இருக்கு, ரகசியம் இருக்கு. என்னன்னா இந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா, இந்த கழுத்தை ஒரே ஸ்பீடில் திருப்பது தான் முக்கியம். இங்கே ஆரம்பிச்சதுன்னா கழுத்து இப்படி 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 கட் பண்ணி கட் பண்ணி போகக்கூடாது, ஸ்பீடாக போய் நின்று ஸ்பீடாக போய் நின்று அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கே கழுத்து இருந்துச்சுன்னா இங்கிருந்து அந்த கடைசி வரைக்கும் போகிறதுக்கு ஸ்பீட் ஒரே ஸ்பீடில் இருக்குது தான் ரூல்ஸ் பாருங்க. அதே மாதிரி அங்கே போயிட்டு 1 செகண்ட் நிற்கணும், அதே ஸ்பீடில் திரும்பி வரணும், அதே ஸ்பீடில் நேராக வரணும், கண்ணை மூடுறதுங்கிறது இல்லை, ஒரே ஸ்பீடில் மூடணும், 5 செகண்ட் மூடி இருக்கணும், அதே ஸ்பீடில் திறக்கணும், 5 செகண்ட் திறந்துருக்கணும், அதே ஸ்பீடில் மூடணும். இங்கே முக்கியமானது என்னென்னா ஸ்பீடு தான் முக்கியம், சேம் ஸ்பீடு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள் இவ்வளோதான். இப்போ
ஒருத்தங்க வராங்க ஒரே ஸ்பீட்ல இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி திருப்பி கண்ணை மூடனா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா செட் பண்றாங்க. எப்படி செய்வீங்க? ஒழுங்கா செஞ்சா 1 கோடி கிடைக்கும்னு அது ஒரே ஸ்பீட்ல கரெக்டா பண்ணி சொல்றாங்க. கேமரா ஷூட்டிங் எடுத்துட்டு நான் ஸ்லோ மோஷன்ல போட்டு பார்ப்பேன், ஸ்பீடா செய்றீங்களா ஒழுங்கா செய்றீங்களான்னு அப்படின்னு சொன்னா எப்படி செய்வீங்க? இப்போ என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் முதல்ல பண்ணுங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி வேலை செய்யறது, அப்புறம் பார்க்கலாம். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல செய்யுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். கண்ணு எத்தனை வரைக்கும்? 3 முறை கண்ணு திறந்துருக்கணும். முன்னால் இருக்கிற காட்சி தெரியணும், கண்ணெல்லாம் போடக்கூடாது. பாருங்க, உங்க கவனம் எல்லாம் இந்த கழுத்து ஒரே ஸ்பீட்ல போடுறதுல மட்டும்தான் இருக்கும். இங்க ஆரம்பிச்சு ஒரே ஸ்பீட்ல போய் 90 டிகிரி திருப்புறீங்க. 1 செகண்ட் தான், எந்த ஸ்பீட்ல போச்சோ அதே ஸ்பீட்ல வரணும். இங்க நிறுத்தக்கூடாது, அப்படியே வந்து திரும்பி இந்த பக்கம் போய் 1 செகண்ட் மறுபடியும் நேரம் வந்த உடனே கண்ணை ஒரே ஸ்பீட்ல மூடி 5 செகண்ட் மூடி இருக்கணும். ஒரே ஸ்பீட்ல திறக்கணும், 5 செகண்ட் திறந்துருக்கணும். நல்லா கண்ணு அப்படி இருக்கக்கூடாது, அதே மாதிரி அப்படி கஷ்டப்பட்டு மூடக்கூடாது. கேஷுவலா மெதுவா மூடணும், மெதுவா திறக்கணும். 3 டைம்ஸ் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். இது முதல் நாள் பயிற்சி. 2வது வாரம் மறுபடியும் போனவங்க இந்த பயிற்சி இதையும் செஞ்சிருங்க. 2 கையும் தொடங்கல வச்சுக்கணும். முதல்ல பார்த்துக்குங்க, கண்ணு வந்து இந்த கையை பார்க்கணும். பாருங்க, இந்த கையை ஒரே ஸ்பீடில் தொங்கணும். பாருங்க, அப்படி லூஸாக டைட்டாக தொங்குறதுல லூஸாக அப்படி தொங்கணும். அதை தொங்கிட்டு போகணும். பாருங்க, அப்படி வச்சுட்டு ஒரே ஸ்பீடில் தொங்கணும். மேலே வரைக்கும் ஒரே ஸ்பீடில் போகுது. இங்கே 1 செகண்ட் நிறுத்திட்டு ஒரே ஸ்பீடில் இருக்கணும். கீழே வச்சிடுறீங்க. வச்சுட்டு இந்த கை மெதுவாக தலை திருப்பணும், மெதுவாக திருப்பணும். ரொம்ப ஸ்பீடாக திருப்பணும், மெதுவாக திருப்பி பாருங்க. அப்படி விரலம் தொங்கணும், அப்படி லேசாக நடக்கணும். ஒரே ஸ்பீடில் மேலே போயிட்டு 1 செகண்ட் தான், மெதுவாக கீழே இருக்கணும். ஒரே ஸ்பீடில் கீழே வரணும். கீழே வந்தோடனே தலையை மெதுவாக திருப்பி கண்ணை மறுபடியும் மெதுவாக மூடி 5 செகண்ட் மூடி இருந்து மெதுவாக திறந்து 5 செகண்ட் திறந்து 3 தடவை செய்யணும். இதையும் முடிச்சிருங்க, அப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கை மேலே போயிட்டு கீழே வரும் வரைக்கும் உங்கள் பேர் என்ன, எந்த ஊர் இருக்கீங்க, குடும்பம், பிரச்சனை ஏதாவது ஞாபகம் வச்சுங்களா? அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் உடம்பு, மனசு, புத்தி இதெல்லாம் ஒன்று சேர்ந்தா போதுங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உடம்பு இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒன்றாகி நாடி சுத்தமாயும். இது இப்போ நீங்கள் இது முடிக்கிறதுக்கு 1-5 நிமிஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு 4-5 பயிற்சி இருக்குங்க. அதிகபட்சமாக இனி உங்களுக்கே தெரியும் இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு. அடுத்த வாரம் போனப்ப கை எடுத்துடணும்னு சொன்னாரு, கை எடுத்து மெதுவாக எடுத்து இங்கே வையி, இந்த கை எடுத்து இங்கே வையி, இப்படி முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் போன நின்றுட்டு பின்னால் கை வச்சுக்கோ, மெதுவாக குனி, மெதுவாக எந்திரி, கண்ணு மூடுதல், இப்படின்னு எல்லாமே இவ்வளோதான். இந்த சுவிட்சை புரிஞ்சிச்சுன்னா போதும். ஒரே ஸ்பீடில் ஒரு காயத்தை பண்ணணும், 3 தடவை கண்ணை மூடணும், இவ்வளோதான். இப்படி 12 பயிற்சி சொல்லி கொடுத்தாருங்க. ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் பயிற்சி பண்ணுறத விட இந்த 5 நிமிஷம் பண்ணால் அவ்வளோ பவராக இருந்துச்சுங்க. காரணம் என்னென்னா, ரொம்ப சிம்பிள், செக் பண்ணி நான் பார்த்துட்டேங்க. அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னால் நாடி வந்து ஒழுங்காக மூச்சுக்காத்து ஒழுங்காக போகாது. ஒரு 5-5 நிமிஷம் நம்ம இந்த பயிற்சி பண்ணிட்டு நம்ம மூக்கு பார்த்தா நாடி சுத்தமாக நல்லா டெப்த்தாக போயிட்டு வருது. ஆழ்ந்த மூச்சு, கண்ணை மூடுறீங்க இல்லையா,
மூடி 5 செகண்ட் வச்சு பாருங்க, மூச்சு நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வரும். அதாவது நாம செய்யற வேலைய நாம கவனிச்சா நம்ம உடம்பு சுத்தமாகுங்க. அந்த 5 நிமிஷம் அதிகமெல்லாம் வேண்டாம். அவர் எழுதவே பண்ணுவாரு, அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த குருநாதர் தூரமா நடந்து வருவாரு, பார்த்தா அவர் வெள்ளை வெள்ளை தான் போட்டிருப்பாரு ஜிப்பா, ஒரு பேய் ஆவி நடந்து வர மாதிரியே இருக்கும். அவர் நடக்கும்போது கூட ஸ்லோ மோஷன் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அவர் போய் உட்கார்ந்துருந்தோம்னா ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது தம்பி அந்த தலைப்புதான் திரும்பும், அந்த அந்த தண்ணி கொஞ்சம் அப்படின்னா தண்ணி எடுங்கன்னு சொல்றதுக்கு நாம தண்ணி எடுக்க அப்படிமோ. அவர் 24 hours அகோடி தியானத்துல தான் இருக்காரு. தம்பி அந்த தண்ணி கொஞ்சம் எடுக்க தம்பி, கைவிட்டுதான் போகும் இப்படிதான் வரும். அவர் பேசும்போது, அவர் பேசும்போது நடக்கும்போது பார்க்கும்போது எல்லாமே அந்த ஸ்லோ மோஷன்ல தான் இருக்கும். ஏன்னா 24 hours அதில் இருக்கிறார். அதனால அவருக்கு எனர்ஜி. இதுதான் ஓஷோ டாய்ச்சி அப்படிங்கிற பேர்ல பயிற்சி கொடுத்துருப்பாரு. டாய்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஷோல கிளாஸ் போனீங்கன்னா ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க, மியூசிக் எல்லாரும் இல்ல கும்பல நின்றுப்பாங்க. பாத்தீங்கன்னா யாராவது கராத்தா மாஸ்டரா இருந்தீங்கன்னா டாய்ச்சி கராத்தா தெரிஞ்ச ஒருத்தரை யாராலையும் அடிக்க முடியவே முடியாதுங்க. எழுந்திரிங்களா, அவங்க வந்து இந்த புவியிற்கு விசை இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஃபைட் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு டாய்ச்சி கராத்தா தெரிஞ்சவர், அவர் நடுவில் நிக்க வச்சுட்டு 10 பேர் கராத்தா தெரிஞ்சவங்க சுத்தி நின்றுக்கலாம், அவரை 10 பேர் அடிங்க, அவரு அவர் மேல ஒரு அடி போனார், அவர் நடுவில் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு, அடிக்க முடியாது. எப்படின்னா அவர் நிக்கிறாரு வச்சுக்கல, கவனம் தான் முக்கியம். அதாவது நம்ம உடம்ப நம்ம வாட்ச் பண்ணணும், நம்ம கை எப்படி வளையுது, நம்ம எங்க நின்று இருக்கோம், கழுத்து எப்படி, நம்ம மொத்த உடம்பு நம்ம கண்ட்ரோல் இருந்தா யாரும் அடிக்க முடியாதுங்க. அவர் ஒருத்தர் அடிச்சாங்க, என்ன பண்ணுவாருங்களா, ஒருத்தர் காலத்துக்கு வேகமா அடிக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்படி அவ்வளவுதான். என்னன்னு தெரியுமா, அவர் கணக்கு என்னன்னா இந்த இடத்துல ஒருத்தர் நின்று அடிச்சா இந்த கால் எங்க வரும் அதை மட்டும் கணக்கு போடுவாரு, திருப்பில அடிக்க மாட்டாரு. அவன் அடிக்கும் பொழுது இந்த தலையை ஒரிஞ்சு திருப்பினா கரெக்டா கால் இந்த மூக்கு கிட்ட போகும்னு கணக்கு பண்ணிடுவாரு. அப்போ தலை மட்டும் லேசா அசைப்பாரு, அந்த அடி மிஸ் ஆயிடும். இப்படி அடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான், அவர் வாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாரு, எல்லா அடி மிஸ் ஆகிட்டே இருக்கும், இவன் டயர்டாயிருவான், ஒரே அடிப்பாரு கீழே விழுந்துருவோம். ஸோ ரெண்டு பேரும் டாய்ச்சி கராத்தா தெரிஞ்சுட்டா இருந்தா சண்டையை போட மாட்டாங்களாமா, ஏன்னா ரெண்டு பேரும் அடிக்க முடியாது, சண்டை போட்டதுக்கு வேண்டியதுதான், அதான் கை கொடுத்துட்டு ஓகே தேங்க்யூ போயிடலாமா. அவர் எனக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த சினிமா படத்துல பாக்குறோம், WWF எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, தூக்கி வீசினா அப்படி போய் விழுதுறதெல்லாம் அதெல்லாம் உண்மைங்க. யாராவது பயங்கர வெயிட்டோட என்ன வாங்க, நான் உங்க கையை பிடிச்சிட்டு தூக்கிட்டு வீசுறேன், நீங்க அவருக்கு 10 அடி 30 அடிக்கு விழுவீங்க. டெக்னிக் முக்கியம், என்ன பண்ணணும், என்ன பண்ணா போய் விழுவாரு, எப்படி இது டெக்னிக் இதெல்லாம் ஞான யோகம் இதெல்லாம். ரெண்டு பேரும் இதுல உட்காந்துக்குங்க, கை என்ன பண்ணுங்கன்னா இப்படி இப்படி கொக்கி மாதிரி போட்டுக்குங்க, இதுல கொக்கி மாதிரி போட்டுக்குங்க, ரெண்டு பேரும் இதுல சமணங்களை போட்டு உட்காந்துட்டு கொக்கி மாதிரி போட்டுக்குங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பிடிச்சிருங்க, யார் யார் இருக்கான்னு பார்க்கலாம். ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க, ரெண்டு பேரும் பிடிச்சி எடுத்துட்டு இருப்பீங்க, ரெண்டு பேரும் வரமாட்டீங்க, ஆனா என் மூலம் யாராவது உட்காருங்க, கை கொடுங்க, நீங்க எவ்வளவு நாளும் இருங்க, நான் வரமாட்டேன், நான் நினைச்ச ஒரே செகண்ட்ல உங்களை அப்படியே தூக்கி விட்டு வீசிடுவேன், நீங்க எனக்கு குப்பராடி சொல்றீங்க, நாலு குப்பராடி சொல்றீங்க. எப்படின்னா அதுக்கு ஒரு ரகசிய டெக்னிக் இருக்கு, அவ்வளவுதான். குக்கி போறேன் இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கையில போய் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு எனர்ஜி கொடுத்து கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க, இந்த கையை ஒருத்தர் தூக்கி விட்டு வீசணும்னா இந்த மூட்டு எங்க போகணும், இங்க இருக்கிற மூட்டு ஒரு அடி மூட்டு பின்னால போனா இந்த கை வந்துருமா,
இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. நீங்கள் யாராவது இருக்கும்பொழுது கையை பிடிச்சிட்டு இந்த இடத்த மறந்துடணும், இந்த ஃபிங்கர் ரிஸ்ட் மறந்துட்டு எல்போ ஜாயிண்ட் இருக்கீங்களா உங்கள் கவனம் அங்கே வைக்கணும், இந்த கை சும்மா பிடிச்சிக்கணும், இந்த மூட்டு ஒரிஞ்சு பின்னால் போகணும், ஒரு அடி பின்னால் போய் நினச்சிட்டு மூட்டில் எனர்ஜி கொடுத்து மூட்டை பின்னால் எடுத்து பாருங்க, அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்தாலும் அவர் கூடவே வருவார், அவரால் இழுக்க முடியாது. இது வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஃபைட் போடுறது. அவரை பிடிச்ச இழுத்தம்னா அவருடைய குட்டி காலச்சிக்கல் வருவார். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்பு நம்ம கைக்கால் ஆட்டம் பார்த்தீங்களா, இதை வாட்ச் பண்ணால் தியானங்க, நம்மளை நாமே கவனிக்கணும், இதுக்கு தான் தியானம். நீங்கள் அந்த 5 நிமிஷம்லாம் பண்ண வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தோம்னா 5 நிமிஷம் வேண்டாம், இனிமேல் 24 hours அகவழி தியானம் தான். நானும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பேன், பேசிட்டு இருந்து பாருங்க அப்படி இப்படி இப்படி பேசுகிற பார்த்தீங்களா, என்னை மறந்து பேசிட்டு இருந்தேன் திடீர்னு ஞாபகம் வந்துடும் எனக்கு அகவழி தியானம். என்ன பண்ணுவேன் பேசணும் திடீர்னு பண்ணுவேன், அதில் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நடக்குது அப்படின்ட்டு என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்னை வாட்ச் பண்ணி என் கையாடுறது காலாடுறது தலா அப்படி என்ன என்ன கவனிப்பிடறாங்க, எப்படிலாம் உடம்பு அசைச்சிட்டு இருக்குன்னு என்ன நானே கவனிச்சேன்னா எழுந்துச்சிங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு மறுபடியும் மறந்துடும் சப்ஜெக்ட்ல போயிடும், அப்புறம் மறந்து போயிட்டு அப்படி ஆடிட்டு இருப்போம். எதுக்கு சொல்றேன்னா இதை கத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண தெரியுங்களா, யோகா கூட இந்த அகவழி தியானத்தை மிக்ஸ் பண்ணேன். தாடாசனம் பண்ற பார்த்தீங்களா, வேகமா கையை மேல தூக்கி ஒரு அப்படி இல்லை இல்லை, அதை அகவழி தியானத்தில் மிக்ஸ் பண்ண எப்படி தெரியுமா, நிற்போம் ஒரே ஸ்பீட்ல கை மேல போகும், 3 முறை கண்ணை மூடி முழிக்கணும், ஒரே ஸ்பீட்ல கை கீழே வரணும், முடிஞ்சு போச்சு. அப்ப இது ஒரு அகவழி தியானமா? இப்படி எல்லா எக்ஸசைஸையும் எல்லா ஆசனங்களையும் நாம செய்யும் பொழுது ரொம்ப நேரம் செய்யறாங்க. ஒரே ஒரு ஆசனம் ஒரு நாளைக்கு வக்ராசனம் அப்படின்னா காலை நீட்டி உட்காந்துட்டு ஒரே ஸ்பீட்ல காலை மடக்கணும், ஒரே ஸ்பீட்ல கேட்ச் போடணும், ஒரே ஸ்பீட்ல கை பின்னால போகணும், இனி ஒரே ஸ்பீட்ல திரும்பணும், 3 முறை கண்ணை மோடி முடிக்கணும், மோடி திரும்பணும், இது பண்ண எப்படி தெரியுங்களா. அப்புறம் என்ன பண்ண, இந்த யோக ஆசனங்களை எக்ஸசைஸ்களை வந்து அந்த டிகிரி ஃபாலோ பண்ணேன், அருமையா இருந்துச்சு. அதனால உங்களுக்கு 5 நிமிஷம் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லல, இனிமேல் உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எப்பப்பெல்லாம் பஸ்ஸில் போறீங்க காரில் போறீங்க கார் ஓட்டுறீங்க திடீர்னு இந்த ஞாபகம் வரும் அக வழி தியானம் எப்போ ஞாபகம் வருதோ உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்க. இது என்ன நடக்குதுன்னா நம்மளது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணதே இல்லை, வித் அவேர்னஸ் ஒவ்வொரு செகண்டும் நாம் யார் எங்கே இருக்கிறோம் என்ன என்ன மூமெண்ட் கையில் நடக்குதுன்னு வாட்ச் பண்ணால் இதுக்கு பேர் தான் தியானம். ஓஷோ இதை ஒன்றை மட்டும்தான் செய்வாருங்க, அவர் எவ்வளோ பயிற்சியும் கற்றுக் கொடுத்துருக்காரு, ஆனால் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் தெளிவாக இருக்குன்னா அவர் 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். நாம் தனியாக பயிற்சியெல்லாம் பண்ண வேண்டாம், இனிமேல் நம்மளை நாமளே வாட்ச் பண்ணி நம்ம கை அசைகிறது கால் அசைகிறது நடக்கிறது தலையை செய்கிறது பேசுறது நம்மளை நாமே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இதுக்கு பேர் அக ஒளி தியானம். அகம்னா உடம்பு, ஒளின்னா உள்ள ஒரு சூடு கிடைக்கும். யாராவது இந்த அகவழி தியானத்தை நைட்டு தூங்குறதுக்கு முன்னால ஒரே முறை பண்ணிட்டு பண்ணுங்க, தூக்கம் வரவே வராது, அவ்வளோ சூட்டை கிளம்பும். ஐயா முதலே சொன்னார் இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா சூடு கிளம்பிடும், தயிர் சாப்பாடு சாப்பிடணும், பச்சை தண்ணி தான் குடிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொன்னார். நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு நாள் நைட்டெல்லாம் செஞ்சு பார்த்துருக்குறேன், நைட்டு தூக்கம் வந்தது இல்லை. உடம்புல உஷ்ணத்தை கண்ணாமலும் அதிகம் பண்ணிருங்க. உங்க மனசு உடம்பு புத்தி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை நாமே வாட்ச் பண்ணோம்னா ஹீட் அதிகமாகும் உடம்புல, உடம்புல சூடு தான் சக்திங்க. அதனால யாராவது இந்த பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எதுக்கு சொல்கிறேன்னா ஒருவேளை உங்களுக்கு சூடு அதிகமாகிடும், சில பேர் கண் எரியும் கஷ்டமாக இருக்குன்னா தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு சூடு கம்மியாகும். ஆனால் யாரெல்லாம் உடம்புக்கு வேலையை கொடுக்கறது இல்லையோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் முதலாளிகள் இவங்க என்ன பண்ணலாம், அது சூடு வேணும். நீங்கள் இந்த பயிற்சி பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இப்படி அவரு
அந்த குருநாதர் இந்த மாதிரிலாம் உட்கார வச்சு விளக்கமாரிலாம் சொல்லிங்க, நானே கண்டுபிடிச்சேன், அவர் வாட்டி பாண்டு கிளாஸ் முடிச்சு அனுப்பிச்சிட்டாரு, நானே உட்காந்து என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அஞ்சு நிமிஷம் எப்படி எனக்கு என்ன எழுதி வந்துச்சு இப்படின்னு அப்புறம் நான் பல விஷயங்களை யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன் இந்த மாதிரி நடந்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, டைமே இல்லைன்னா ஒரு 5 minutes பண்ணுங்க, இல்லை கார்ல போறீங்க பஸ்ல போறீங்க எங்காவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஆபீஸ் இருந்தீங்கன்னா திடீர்னு எனர்ஜி வேணும், கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு குழப்பமா இருக்குன்னா உட்காருங்க, மெதுவா அந்த கையை தூக்கி கீழே இருக்கிறது தலையை திருப்புறது இல்ல குடிஞ்சு நிம்மது ஏதாவது வேலையை ஏதோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு வேலையை மெதுவா செஞ்சு மெதுவா செஞ்சு கண்ண 3 தடவை மூடி திறந்து பாருங்க, உடனே ரெஃப்ரெஷ் ஆகும். ஆரம்பத்துல டெய்லி தூங்குறதுக்கு முன்னால இன்னைக்கு நம்மள நாமே எத்தனை நிமிஷம் வாட்ச் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முதல் நாள் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது, வாட்ச் பண்ணவே இல்லைங்க. ரெண்டாம் நாள் 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், இப்படி டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம 24 hours நம்மளை வாட்ச் பண்றதுக்கு எப்ப ஆரம்பிச்சிட்டோமோ நம்மளும் ஞானி ஆயிரும். அதுக்கப்புறம் உடம்பு நம்ம சொல்றது கேட்குங்க, மனசு சொல்றது கேட்கும், புத்தி நம்ம சொல்றது கேட்கும். இது வரைக்கும் நம்மள நாமே வாட்ச் பண்ணதே கிடையாது, பல வருஷம் ஆச்சு, மற்றவங்க தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், நீ அப்படி பண்ணணும் நீ இப்படி பண்ணணும்னு, நம்ம உடம்பு நம்ம வாட்ச் பண்ணதே இல்லை.